வணக்கம் மக்களே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இன்றைக்கி பைக்கை பார்க் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒர்க்காக போயிருந்தேன். திருப்பி வர வழியில் பார்த்தா பைக் கடையில் ஒரு பூன் இருந்தது. என்னென்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தா இட் வாஸ் ட்ரைங் டு ஷீட். ஓகேவா? எனக்கு என்னடா நம்ம பைக் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் தென் ஐ தாட், சரி அது வந்து நம்ம விட்டுருவோம், வில் டேக் அ வாக் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்படி நடந்துட்டுருந்தேன். வந்து பார்த்தா ஒய் இட் ஹஸ் டன் ஹியர் அப்படின்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. இங்கே பார்த்தீங்கன்னா மண் குவியல் மாதிரி இருக்குதா. ஸோ வாட் இட் டஸ் இஸ் இந்த தெருவிலையே பார்த்தீங்கன்னா தார் ரோடு வந்து எண்டு வரைக்கும் போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஒரு இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா மண் குவியல் வந்து பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் அப்படி பாருங்களேன், ஃபுல்லும் வந்து தார் இருக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து. ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து மண் குவிக்கிறதுக்கு மண் இருந்தது. ஸோ அதனால் இட் ஹஸ் டன் இட் ஹியர். ஸோ நம்மளை மாதிரி வந்து என்ன சொல்கிறது, பூனை நாய்க்கெலாம் வந்து நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் கட்டி கொடுக்கல. ஸோ இட் டிஃபிகேட்ஸ் ஓப்பன்லி, ரைட், இன் ஓப்பன் ஸ்பேஸ். ஸோ அதுங்களுக்கு இந்த மாதிரி வந்து மண் இருக்கிற இடம் வந்து சிட்டியில் தேவை. அதனால் கார்பரேஷன் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து நம்ம என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, தாரோடு வந்து ஃபுல்லும் போட்டு கவர் பண்ணாதீங்க. எல்லா ஸ்ட்ரீட்ஸ்லேயும் ஒரு 90% போட்டிங்களா, சைடில் இங்கே வந்து ஒரு 5%, அந்த சைடு ஒரு 5%, எஸ்பெஷலி எங்கெல்லாம் ட்ரீஸ் இருக்கோ, ஷேட் இருக்கோ, அந்த மாதிரி இடத்துல ஓப்பனாக அந்த சாண்ட் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் டைவ் செஞ்சு அந்த மாதிரி விடுங்க. விட்டிங்கன்னா நம்மளை தவிர்த்து இருக்கிற வாயிலா ஜீவலாசிகள்லாம் கொஞ்சம் அதுகளோட இந்த மாதிரி ஓப்பனிஃபிகேஷன் அண்ட் மற்ற நேச்சர் கால்ஸ்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம சௌகரியப்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் அப்படி தானே இருந்தது, தார் ரோடு மாதிரி மண்ணெலாம் இருக்கிறப்ப அதுக்குலாம் அந்த கன்ஃபியூஷனே இல்லை. இப்போ பாருங்கள் அதெல்லாம் எவ்வளோ சிரமப்படுது, அது எங்கேருந்து வந்ததுன்னு கூட நமக்கு தெரியாது. ஜஸ்ட் ஐம் டெலிங் இட். இது எத்தனை பேர் நோட் பண்ணி போடுறாங்கன்னு தெரியல, பட் அட்லீஸ்ட் நம்ம நோட் பண்ணி போட்டிருக்கோம். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தக்க நடவடிக்கைகள் எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.